நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ரியாஸ் அகமத் பேசுகிறேன். 45 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் இந்த ப்ரோக்ராமில் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாருடன் பயணித்த திரைப்பட கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இப்படி எல்லாரையும் அவங்களோட அனுபவங்களை தொடர்ந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து வந்துகிட்ருக்கேன். இதில் அப்பப்போ இவங்களை தவிர வேலை சில செக்டர்ஸும் உண்டு, அதுவும் இந்த 45 ஆண்டுகால திரையுலக பயணத்தில் கண்டிப்பாக அடங்கும். அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு திரையரங்கம், அதாவது தேவி காம்ப்ளெக்ஸ், மவுண்ட் ரோட்டில் இருக்கிற பிரபல ஏசி தியேட்டர், அது தேவி காம்ப்ளெக்ஸு. அது சமீபத்தில் தான் வந்து அதோடய 51st anniversary கொண்டாடினாங்க, அதாவது ஆன்லைனில் தான். அந்த வகையில் ஸோ நானும் யோசிச்சு பார்த்தேன், ஸோ நிச்சயமாக சூப்பர் ஸ்டாருடைய அந்த 45 ஆண்டுகால திரையுலக பயணத்தில் தேவி திரையரங்கமும் மிகப்பெரிய பங்கு பெற்றிருக்கு. குறிப்பாக எனக்கு சூப்பர் ஸ்டாரோட பயணத்தில் பார்த்திங்கன்னா எனக்கும் அந்த தேவி தியேட்டருக்கும் ஒரு பெரிய பந்தம் இருக்குதுன்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற காலத்தில் என்னோடய நண்பர்கள் மூலிமா அந்த படங்களை பற்றி கேள்விப்பட்டு நான் வந்து பிகினிங்லேயே பார்க்கறது கிடையாது. படம் ரிலீஸ் ஆன சில நாட்கள் கழிச்சு தான் என்னால் பார்க்க அப்போ எனக்கு வசதி உண்டு. அப்படி தான் படங்கள் பார்த்துட்டு வந்தது. அப்படி வந்து எல்லா படங்களும் பார்த்துட்டு இருந்த வகையில் சூப்பர் ஸ்டார் நடித்த அபூர்வ ராங்கிலேருந்து எல்லா படங்களும் பார்த்துட்டு வந்தேன். அப்படி பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆர்வம் அதிகமாகிட்டு அந்த ஃபஸ்ட் டே இல்லைனாலும் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த முதல் வாரத்திலே பார்க்க ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. இப்படி தான் நான் அவர்களுடைய படங்களை பார்க்க நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து SSLC எக்ஸாம் எழுதி முடித்த உடனே நான் வந்து சும்மா இருக்க முடியாது, நான் வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் வாழ்க்கையில் முதல்ல வேலை பார்த்தது பாரிஸ் கார்னர் இருக்கிற அந்த குடோன் ஸ்ட்ரீட்டில் தான். நான் வந்து முதலே அவர் கடையில் ஆஃபீஸ் பாய் வேலை பார்த்தேன். அங்கே இருக்கும்போது அங்கே எனக்கு வந்து ரமேஷ் என்ற நண்பர் மூலிமா பழக்கமாச்சு. நாங்கள் ரெண்டு பேருக்கும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒத்துமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் என்னை போல் சூப்பர் ஸ்டார் ரசிகர் தான். ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் திட்டமிட்டுட்டு நிறைய படங்களை பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ வந்து கடைகளில் வேலை பார்த்துட்டுருக்கனால அந்த வெள்ளி சனி வரைக்கும் நம்ம கையில் கிடைக்கிற அந்த டிப்ஸு அந்த பேட்டா எல்லாமே சேர்த்து வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் 4 படம் 5 படம் பார்க்குற பழக்கம் உண்டு. அப்படி நான் லைஃப்பில் பார்த்தேன், முதல்ல நான் வந்து தொடர்ந்து, அதாவது யூஸ்வலாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்பாங்க இல்லைனா ஒரு ஷோ பார்ப்பாங்க, ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்த காட்சிகளை நான் பார்த்தேன். முதல் படம்னு சொன்னிங்கன்னா அது வந்து தர்ம யுத்தம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தர்ம யுத்தம் படம் தான். நான் வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்லாவரம் லட்சுமி தியேட்டரில் மார்னிங் ஷோ பார்த்தேன். அதுக்கப்புறம் திருப்பி படம் பிடிச்சினா உடனே வெளியில் வந்துட்டு திருப்பி நூன் ஷோ பார்த்தேன். மறுபடியும் வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்து திருப்பி மேட்னி பார்த்தேன். ஈவினிங் ஷோ வரைக்கும் படம் பார்த்தேன். தொடர்ந்து 4 காட்சி படம் பார்த்த முதல் படம் என் வாழ்க்கையில் அது வந்து தர்ம யுத்தம் தான். அவ்வளோ பிடிச்சிருந்தது எனக்கு அந்த ஒரு படம். அந்த படம் ரிலீஸ் ஆன தியேட்டர் தேவி தியேட்டர் தான். ஸோ இப்படி நான் வந்து படங்கள் பார்க்க ஆரம்பித்த எனக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஒரு ரசிகர் மன்றத்தில் இணையணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அப்போ தான் நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி அகில இந்திய ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தில் உறுப்பினராக சேர்ந்தேன். நானும் என் நண்பராக சேர்ந்துட்டு உறுப்பினராக சேர்ந்தேன். அப்போது வந்து அந்த ரசிகர் மன்றத்தோடய தலைவர் வந்து பூக்கடை நடராஜன் என்பவர், அவருடைய செயலாளர் வந்து வி சம்பத்குமார், பொருளாளர் வந்து தன்ராஜ் அவர்கள். தன்ராஜ் அவர்கள் வந்து நம்ம டி நகரில் வந்து ஒரு வாட்ச் கடை, நெல்சன் வாட்ச் கம்பெனின்ற ஒரு கடை, அவங்களோட சொந்தமான கடை அந்த அங்கே கடையில் தான் அவரை போய் அவரை பார்க்க முடியும். நானும் ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக போயிட்டு மாதம் என்னோடய உறுப்பினர் சந்தா மாதம் கட்டிட்டு வந்துடுவேன். அப்போல்லாம் அவர் என்று சொல்லார், சார் உங்களுக்கு வந்து சாரோட படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு டிக்கெட் வேணால் சொல்லுங்கள், நான் கொடுக்குறோம் அப்படின்வாங்க. சரிங்க சரிங்க தலாட்டிட்டு வரேன். நான் போய் இது நான் போய் டிக்கெட் வாங்கினதே கிடையாது. நான் என்னுடைய சுயமுயற்சியில் எந்த தேட்டரில் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த தேட்டரில் படம் பார்க்க ஆரம்பிச்சிதேன். அப்போ நான் அந்த குடம் சீட்டில் வேலை பார்த்ததுனால நார்த் மெட்ராஸில் நிறைய தேட்டரில் படம் பார்க்க ஆரம்பித்தேன். குறிப்பாக வந்து ஸ்ரீகிருஷ்ணா தேட்டர் ஆகட்டும், பத்மநாபா, க்ரௌன், இப்படி பல தேட்டரில் நான் படம் பார்க்க ஆரம்பித்தேன். இப்படி தான் என்னோடய கலை உலக பயணம் ஆரம்பிச்சிது. நான் வளர்ந்தது எல்லாமே சேப்பாக்கன்றனால எனக்கு வந்து மவுண்ட் ரோட் தேட்டர்ஸ் எனக்கு வந்து அவ்வளோ உயிர். மவுண்ட் ரோட் தேட்டரில் தான் நிறைய படங்கள், இப்போ ஸ்கூல் படிக்கிற காலத்தில் டெய்லி மண்டியானம் மேட்னி ஒரு படம் பார்ப்பேன். அதுவும் குறிப்பாக தேவி காம்ப்ளெக்ஸில் நிறைய ஹிந்தி படங்கள் பார்த்தேன்னு ஏற்கனவே நான் வந்து பல பெட்டிகளை சொல்லியிருக்கேன், இப்போ இதில் நினைவுபடுத்திக்கிறேன். அப்படி நான் தேவி தியேட்டரில் நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். குறிப்பாக சூப்பர் ஸ்டார் படம் நிறைய பார்த்துருக்கேன். தேவி தியேட்டருக்கும் எனக்கு உள்ள ஒரு ஒத்துமை எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறீங்கன்னா அந்த ரகசியத்தை சொல்ல பாருங்கள். என் வாழ்க்கையில் முதல்ல நான் சூப்பர் ஸ்டாரை நேரில் பார்த்த படம் வந்து அன்னையூராலையும் அந்த பார்த்த இடம் வந்து தேவி தியேட்டர். என்னடா வெலிங்டனில் ரிலீஸ் ஆன அன்னையாரிலும் இதை பற்றி தேவி தியேட்டர்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? அதாவது
மவுண்ட் ரோடில் ஒரு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த தேவி தேட்டருக்கு பேக் கேட்னு ஒன்று இருக்குங்க, எலிஸ் ரோடு வழியாக. அது வழியாக ஷார்ட்கட்டில் இந்த கேட் உள்ளே பூந்து நடந்து வந்தனாக்கா மவுண்ட் ரோடு பஸ் ஸ்டாப்புக்கு மெயின் ரோடுக்கு வந்துடலாம். அது வந்து ஷார்ட்கட்டு, அந்த வந்து ஒரு ஆள் நடமா என்டர் ஆகக்கூடிய அளவுக்கு தான் அந்த சிங்கிள் டோர் கேட் மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க தேவி தேட்டரில் எலிஸ் ரோட்டில். அப்படி நான் ஷார்ட்கட்டில் உள்ளே புகுந்து போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலர் ஷர்ட்டு, ப்ரௌன் கலர் கார்டராய் பேண்ட்டு, கார்டராய் கோட்டு போட்டுட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு குட்டியான இந்த ரெண்டு பேரை வச்சு அன்னையுராலய படத்தில் ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தாங்க தேவி தேட்டரில். அதுதான் நான் வாழ்க்கையில் முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் அவர்களை நேரில் சந்தித்த தருணம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டில் வருது, அப்புறம் வந்து அந்த அப்போ தேவி தேட்டரில் இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், ஸ்லோப் மாதிரி இருக்கும். அது போகிறதுக்கு படிக்கட்டு ஒரு பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் ஸ்லோப் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஸ்லோப்புக்கு நடுவில் பார்த்திங்கன்னா உலகம் சுற்றும் வாலிபன் நினைவாக அதில் வந்து உலகம் சுற்றும் வாலிபனுடைய ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருப்பாங்க அங்கே. ஸோ அதை சுற்றி தான் ஒரு வந்து யானையை தேடிக்கிட்டு யானை குழந்தை கொஞ்சிக்கிட்டு சூப்பர் ஸ்டார் போகிற மாதிரி தான் சில காட்சிகள் அங்கே படமாக்குனாங்க. அதுதாங்க நான் வாழ்க்கையில் முதல் முதல்ல சூப்பர் ஸ்டாரில் நேர சந்தித்த இடம் அது தேவி தேட்டர். அதுதான் நான் சொன்னது எனக்கும் தேவி தேட்டருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குன்னு. அதில் இன்னொரு ஒத்துமை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, நம்ம வந்து அகில இந்திய ரசிகர் மன்றத்தில் தலை மெம்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி மெம்பராக இருந்துக்கிட்ட நான் வந்து அதுக்கப்புறம் 1980 என்ன பண்ணேனாக்கா, நானே வந்து ஒரு மன்றம் ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு சேப்பாக்கத்தில் நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு போயிட்டு நடராஜன் அவர்களை சந்தித்து பேசி நான் வந்து இப்போது ட்ரிப்ளிகேனில் வந்து நான் மன்றம் ஆரம்பித்தேன். நம்ப மாட்டிங்க, சேப்பாக்கத்தில் சூப்பர் ஸ்டாருடைய முதல் ரசிகர் மன்றம் என்னுடைய மன்றம் தான். அப்போது வந்து அந்த மன்றத்துக்கு அப்போ ஆரம்பத்தில் நான் வச்ச அந்த பேர் வந்து எரிமலை ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் அப்படின்றது தான் பேர் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வேறு சில காரணங்களால் அந்த படத்துக்கு பொல்லாதவன் சொல்லிட்டு டைட்டில் மாற்றிட்டாங்க. இப்போ எனக்கு வந்து பொல்லாதவன் ரஜினிகாந்த்னு சொல்லும்போது கொஞ்சம் எனக்கு சரியாக படலை, கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அது கொடுக்கல. அதனால் என்ன பண்ணால் அந்த நேரத்தில் தான் அந்த புது படத்தோட பி அட்வர்டைஸ்மெண்ட்டோட படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு பேப்பரில், அதை பார்த்தோன்னே தான் கழுகுன்னு சொல்லிட்டு நான் வந்து கழுகு ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம்னு சொல்லிட்டு பதிவு பண்ணேன். என்னுடைய பதிவு எண் வந்து 115. சூப்பர் ஸ்டார் ரசிகர் மன்றத்தில் 15வது மன்றம் என்னுடைய மன்றம் தான். சேப்பாக்கத்தில் முதல் மன்றம், ட்ரிப்ளிகன் ஏரியாவிலே முதல் ரசிகர் மன்றம் அவருக்கு நான் தான் வச்சது. அந்த மன்றம் ஆரம்பித்து தேவி தேட்டரில் ஆகஸ்ட் 1980 அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் இரட்டை வேடத்தில் நடித்து மகேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் கேஆர்ஜி ஆர்ட் ஃபிலிம் தயாரிப்பில் வெளியான ஜானி என்ற படத்துக்கு முதல் முறையாக நான் வந்து தேவி காம்ப்ளெக்ஸில் பேனர் கட்டுறேன், ஸ்டார் கட்டுறேன். இதுதான் நான் என்னோடய ரசிகர் மன்றம் பயணம் ஆரம்பித்த அந்த படமும் அந்த திரையரங்கமும். அதுதான் நான் சொன்னது எனக்கும் தேவி தேட்டருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது அப்படின்றத. அதாவது இப்போ நான் ரசிகர் மன்றம் ஆரம்பித்து இந்த படம் இது தேவி காம்ப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகி நான் பார்த்த படங்கள் அந்த பட்டியல் நான் சொல்கிறேன் பாருங்கள். 79 வந்து குப்பத்து ராஜான்னு ஒரு படம் தேவி பேடேஸில் நூன் ஷோ ரிலீஸ் ஆச்சுங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா சத்ருன் சின்ன நடித்த தோயார் என்ற ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் அந்த குப்பத்து ராஜா. இதில் வந்து விஜயகுமார், மஞ்சுளா மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பத்மபிரியா இவர்கள் நடித்தல, டிஆர் ராமண்ணா அவர்கள் இயக்கியிருந்தார். இந்த படம் வந்து தேவி பேலஸில் நூன் ஷோவில் ரிலீஸ் ஆச்சு. இதுதான் தேவி காம்ப்ளெக்ஸில் சூப்பர் ஸ்டார் நடித்து ரிலீஸ் ஆன முதல் படம். இதுக்கு அடுத்தது வந்து தேவி தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த தர்ம யுத்தம். தர்ம யுத்தம் படம் தான் பிகினிங்கில் வந்து நான் வந்து பல்லாரம் லக்ஷ்மி தேட்டரில் தொடர்ந்து 4 ஷோ பார்த்தேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 2 கழித்து நான் வந்து தேவி தேட்டரில் பார்த்தேன் அந்த படம். அதுக்கப்புறம் ரசிக மன்றம் ஆரம்பித்து நான் பார்த்தேன் முதல் படம் தேவி பேலஸில் ஜானி என்ற படம். ஜானி தான் தேவி பேடேஸில் ஆகஸ்ட் 15 இன்றைக்கி ரெகுலர் ஷோஸில் ரிலீஸ் ஆச்சு. தேவி தேட்டரில் பொல்லாதவன் ரிலீஸ் ஆக தேவி பேடேஸில் வந்து வறுமை நேரம் செப்பு ரிலீஸ் ஆகுது. ரெகுலர் ஷோஸில் ஓட்டிகிட்டு இருந்த ஜானி படம் வந்து நூன் ஷோவை மாதிரி 3 வந்து வறுமை நேரம் செப்பு ரிலீஸ் ஆகுது. ஆக தீபாவளிக்கு வந்து தேவியில் பொல்லாதவன், தேவி பேடேஸில் வறுமை நிறம் சிவப்பு இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு ஓட்டிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் இந்த தீபாவளி கடந்து இந்த படம் நல்லா போயிட்டுருக்கும்போது டிசம்பர் 20 அதே 1980 ஏபிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 7 கால இடைவெளிக்கு அப்புறம் அவங்க தயாரிப்பில் எஸ்வி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கப்பட்ட ஜனரஞ்சக படமான முரட்டு காலை படம் டிசம்பர் 20 தேவ் பேடிஸில் ரிலீஸ் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் வந்து கழுகுன்ற ஒரு படம் வந்து ஸ்டார் தியேட்டரில் 3 தேவி பேடிஸில் நூன் ஷோவும் இந்த படம் 1981 ரிலீஸ் ஆகுது. இது வந்து சூப்பர் ஸ்டார் கல்யாணத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற முதல் படம் அது கழுகு படம். அதுக்கப்புறம் அதே 1981 தீபாவளிக்கு அன்னைக்கு சத்யா மூவிஸ் தயாரிப்பில் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மெகாஸ்டார் சிரஞ்சீவி ஸ்ரீதேவி அவர்கள் நடிப்பில் இராணுவ வீரன் என்ற படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது.
அதுக்கப்புறம் வந்து 1982 மார்ச் மாதம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, ஸ்ரீபிரியா இவர்கள் நடிப்பில் பி சி குகநாதன் அவர்கள் எழுதி இயக்க, டி ராமநாயுடுவின் சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் அவர்கள் தயாரிப்பில் தனிகாட் ராஜா என்ற ஒரு படம் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகுது தேவி பேரடைஸில். இதுக்கப்புறம் வந்து இதே தொலை 1982 மீண்டும் சத்யா மொய்ஸ் அவர்கள் தயாரிப்பில் ஏ ஜெகநாதன் அவர்கள் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மூன்று வேடத்தில் நடித்த மாபெரும் வெற்றி படமான மூன்று முகம் அக்டோபர் மாதம் வெளியாகுதுங்க. இதுக்கு அடுத்தது வந்து 83rd வருஷம் கேஆர்ஜி ஃபிலிம்ஸ் அவர்கள் தயாரிப்பில் ஸ்ரீதர் அவர்கள் இயக்கத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் முதல் முறையாக இசையமைத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் விஜயகுமார், ஜெய்சங்கர், ராதா இவர்கள் நடிப்பில் துடிக்கும் கரங்கள் என்ற ஒரு படம் தேவி பேடைஸில் ரிலீஸ் ஆகுது ரெகுலர் ஷோஸில். அதுக்கப்புறம் அதே 1983rd தீபாவளிக்கு தேவி பேடைஸில் சத்யா மொய்ஸ் அவர்கள் தயாரிப்பில் ஏ ஜெகநாதன் அவர்கள் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பூர்ணிமா ஜெயராம் அவர்கள் நடிப்பில் தங்க மகன் என்ற ஒரு படம் வெளியாகுது. இதுக்கு அடுத்தது வந்து 1984 பி ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அவர்கள் தயாரிப்பில் நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் இயக்கத்தில் மாபெரும் பொழுதுபோக்கு நகைச்சுவை படமான தம்பிக்கு எந்த ஊர் என்ற ஒரு படம் வெளியாகி சூப்பர் டூப்பரிட்டாக ஓடிட்டுருங்க. தொடர்ந்து 35 ஹவுஸ்ஃபுல் தேவி பேடைஸில், ஆல் ஓவர் சிட்டியில் 36th வந்து திடீர்னு கலெக்ஷன் ட்ராப் ஆகுது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் படம். அது எதுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கிறது யாருக்கும் தெரியாது, இன்னும் தயாரிப்பாளருக்கும் அது பெருசாக தெரியல. அது அந்த நேரத்தில் இப்படி பாதிக்கும் அப்படின்றத காரணம் வந்து தேவி பேடைஸில் இவ்வளோ பிரமாதமாக தம்பிக்கு வந்து ஒரு ஓடிட்டுருக்கும் போது தேவி தேட்டரில் கொம்பேரி மூக்கன் என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அந்த படமும் ஏ சர்டிஃபிகேட் படம். அந்த நேரத்தில் திடீர்னு வந்து ஸ்குவாடெல்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்துட்டு ஏ சர்டிஃபிகேட் படம் வந்து ஸ்ட்ரிக்டாக அடல்ட்ஸ்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அதனால் என்னாச்சுனாக்கா, தம்பிக்கு அந்த ஒரு படத்துக்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணவங்களாம், ஃபேமிலி ஃபேமிலியாக புக் பண்ணவங்களாம் வந்து எல்லாம் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஏ சர்டிஃபிகேட்னு ஒரே காரணத்துக்காக தான் அதுக்கப்புறம் வந்து மெதுவாக கொஞ்சம் கலெக்ஷனை ட்ராப் ஆச்சு. இல்லைனா நான்ஸ்டாப் ஹவுஸ்ஃபுல் வந்து 100 ஓடின அந்த படம் வந்து சுல்லர் ஜூப்ளி தாண்டி ஓடி இருக்க வேண்டிய அந்த ஒரு படம் தான் தம்பிக்கு அந்த ஊர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இடைவெளிக்கு அப்புறம் 1981 வந்து கே பாலாஜி அவர்கள் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அப்புறம் வந்து கன்னடா விஷ்ணுவர்தன் இவர்கள் நடிப்பில் விடுதலை என்ற ஒரு படம் தேவி பேடைஸில் ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஃபிரோஸ்கான், வினோத் கன்னா, ஜீனத்தம்மன் அவர்கள் நடிப்பில் மாபெரும் வெற்றி கண்ட குர்பான் என்ற ஹிந்தி படத்தின் ரீமேக் தான் இந்த விடுதலை என்ற ஒரு படம். இதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைவெளி ஆகிப்போச்சு. காரணம் வந்து இப்போ தேவி பேடைஸ்லேயே தொடர்ந்து தேவி காம்ப்ளெக்ஸில் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு வந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, குளோப் என்ற பழைய தேட்டர் வந்து ரினோவேஷன் ஆகி அலங்கார் என்ற தேட்டரில் தேட்டராக ஓப்பன் ஆச்சு. அலங்கார் தேட்டர் ஓப்பன் ஆன ஒரு வாரம் கழித்து முள்ளு மலரும் என்ற படத்தின் மூலிமா சூப்பர் ஸ்டார் படங்கள் அங்கே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சோன்னே அந்த தேவி காம்ப்ளெக்ஸ்லேருந்து அலங்கார் தேட்டர் வந்து சூப்பர் ஸ்டாருடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு தொடர்ந்து அவர் படங்கள் அங்கே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே தேவி காம்ப்ளெக்ஸில் படங்கள் ரிலீஸ் ஆகுது குறைஞ்சி போச்சு. அங்கே அலங்காரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கட்டத்தில் 2007 அதாவது 2005 வரைக்கும்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஆரம்பத்தில் 70s 80s வந்து அதிகபட்சம் ஒரு 3 இல்லை 4 தான் ரிலீஸ் ஆகுவாங்க. என்னென்ன தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை இப்படி வந்து 3 ஒரு தேட்டரு, இல்லைன்னா தென் சென்னையில் 2 இப்படி தான் 4 ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 87 தான் முதல் முறையாக 6 ரிலீஸ் பண்ண படம், அது வந்து ஏவிஎம்முடைய மனிதன் படம். இப்படி தான் அதிகபட்ச தேட்டர்னு இவ்வளோ தான் போயிட்டு இருந்தது. 2007 ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அவர்கள் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரேயா அவர்கள் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கிய சிவாஜி என்ற திரைப்படத்தை எக்ஸிபியூட்டர் கம் டிஸ்ட்ரிபியூட்டரான அபிராமி ராமநாதன் அவர்கள் தான் சிட்டி ஏரியா வாங்கினார். மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றனால, பெரிய ரிஸ்க்ன்றதுனால அதிக நம்பரான தேட்டர்ஸுக்கு போடப்பட்ட படம். அதாவது சிவாஜி படம் தான் வாழ்க்கை முதல் முறையாக 20 சிட்டியில் ரிலீஸ் செய்யப்பட்ட படம். அதுக்கப்புறம் தாங்க அந்த ட்ரெண்ட் எல்லாமே மாறிப்போச்சு. அந்த தேட்டர்ஸ் லிமிட்டட் தான், அதாவது 3 ரிலீஸ் பண்ணி 100 வெள்ளி விழா இப்படி கொண்டாடிட்டு இருந்த காலங்கள் போயிட்டு அதிக தேட்டர் போட்டு சீக்கிரம் வசூல் பார்க்கணும் அப்படின்ற காலகட்டம் வந்து சிவாஜி படத்தின் மூலமாக தான் 2007 தான் இந்த சிஸ்டம் மாறுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 2010 பார்த்திங்கன்னா மறுபடியும் சிவாஜி வந்து
எல்லா தேட்டரில் நிறைய தேட்டர் ரிலீஸ் பண்ணேன், அதில் தேவி காம்ப்ளெக்ஸும் சேர்த்து தான் ரிலீஸ் ஆச்சு. அதே போல் எந்திரன்னு சத்யம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னு கூட தேவி காம்ப்ளெக்ஸில் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படங்கள் ஆல் ஓவர் நிறைய தேட்டரில் போடும்போது அதில் ஆட்டோமேட்டிக்காக தேவி காம்ப்ளெக்ஸ் ரிலீஸ் ஆச்சு. அந்த வகையில் 2010 எந்திரன் ஆகட்டும், 2010 பார்த்தீங்கன்னா கோச்சடையன் வந்து தேவி மற்றும் தேவ் பேடைஸ் சத்யம்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தேவி தேவ் பேடைஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆல்பர்ட்டில் ரிலீஸ் பண்ணாங்க, இப்படி சுற்றி தேட்டரில் நிறைய ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் தான் லிங்காம பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஆல்பர்ட்டில் ரிலீஸ் ஆகும், இங்கே தேவி காம்ப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் கபாலி பார்த்தீங்கன்னாக்கா ஆல்பர்ட்டு தேவி காம்ப்ளெக்ஸு இந்த பக்கம் சத்யம் இப்படி நிறைய தேட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே பிறகு பார்த்தீங்கன்னா 2018 காலா தனுஷ் அவர்களுடைய வண்டர் பார் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் அந்த காலா படம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து மறுபடியும் தேவி காம்ப்ளெக்ஸும் சேர்ந்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 2.0 பார்த்திங்கன்னா அதுவும் 3D படம் தேவி காம்ப்ளெக்ஸில் மாதிரி தேட்டரில் சத்யம் ஆல்டர்னேட்டாக அதுக்கு பார்த்திங்கன்னா மவுண்ட் ரோட்டில் இருக்கிற சத்யம்ன்றது அப்போ அந்த காலத்தில் தேவி தேப்படேஸில் கொண்டாடக்கூடிய பெரிய தேட்டராக இருந்தது. அதே மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவ்வளோ போட்டிகளுக்கு மத்தியில் டெக்னிக்கலி நிறைய விஷயங்கள் அவங்களும் தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சவுண்ட் சிஸ்டம்லேருந்து ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம்லேருந்து எல்லாமே நிறைய அப்டேட் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால தான் தொடர்ந்து 51 இயர்ஸாக தேவி காம்ப்ளெக்ஸ் வந்து தாக்குப்பிடிக்க முடிஞ்சதுன்றது தான் சொல்ல முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த காலா அந்த 2.0 போல் வந்து தொடர்ந்து பேட்டை 2019 பேட்டை படம் கூட தேவி காம்ப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆச்சு. ஆல்பர்ட்டு சத்யம்லாம் ரிலீஸ் ஆச்சுனால அங்கேயும் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 2020 சூப்பர் ஸ்டார் தர்பார் லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கத்தில் தர்பார் என்ற படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த தர்பார் படம் கூட பார்த்தீங்கன்னாக்கா சத்யம் மெயின் தேட்டர் இருந்துச்சுன்னா கூட சத்யம் தேவி காம்ப்ளெக்ஸு ஆல்பர்ட்டு தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டே வந்தது. இப்படி அதாவது நிறைய தேட்டர் இப்போ வந்து 40 தேட்டர்கள்லாம் சிட்டியில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ சத்யம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 தேட்டரு, பலாசோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 தேட்டர்னு இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா தேட்டரோட கவுண்ட்ஸ் கண்டிப்பாக நல்லாயிடும். அந்த காலத்தில் வந்து 3 தேட்டர் 4 தேட்டர் போட்டிருந்தா கூட இன்றைக்கி அது 20 தேட்டருக்கு போடக்கூடிய சமமாக தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து மாலில் இருந்து இருக்கப்படுற அந்த மல்டிப்ளெக்ஸஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 300+ தான் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு சிலது வந்து 400-450 இருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் எல்லாருமே வந்து 900+ சீட்ஸ் கெப்பாசிட்டி தான். அந்த மல்டிப்ளெக்ஸாக இருந்துகிட்டு இருக்க அந்த தேவி காம்ப்ளெக்ஸை பார்த்தீங்கன்னாக்கா தேவி தேட்டர் 1036, தேவ் பேடைஸ் 1136. ஆனால் அங்கேயே வந்து 3 ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும். 100 நாட்களில் சில்லோ ஜிப்ளில் நிறைய படங்கள் ஓடி இருக்குது. அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் உண்டு. ஸோ தேவி தேட்டருக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் இப்படி ஒரு பந்தம் இருக்குன்றத நான் இந்த நேரத்தில் இந்த தேவி காம்ப்ளெக்ஸோடைய 51 ஆண்டு ஆனிவர்சரியில் சரி இந்த சூப்பர் ஸ்டாரோட பயணத்தை நான் உங்களோட பகிர்ந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன்.